எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை முட்டையை அப்படியே குடிக்கலாமா ஹாஃப் பை நம்ம சாப்பிட்லாமா பச்சை முட்டை சாப்பிடுவதால் நமக்கு எதுவும் கெடுதல் வருமா அதை பற்றின மெசேஜ் தான் நான் இப்போ சொல்லப் போகிறேன் கோழி முட்டையில் என்னென்ன இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் நூறு கிராம் கோழி முட்டையில் தண்ணீர் எழுபத்தைந்து கிராம் இருக்குது கார்போஹைட்ரேட் ஒன்று புள்ளி ஒன்று ரெண்டு கிராம் கொழுப்பு பத்து புள்ளி ஆறு கிராம் கொலஸ்ட்ரால் முன்னூற்றி எழுபத்தி மூணு மில்லிகிராம் பிரதச்சத்து பன்னிரெண்டு புள்ளி ஆறு கிராம் விட்டமின் ஏ விட்டமின் டி உள்ளிட்ட பத்து வகை விட்டமின்கள் கால்சியம் இரும்பு உள்ளிட்ட ஏழு வகை தாது சத்துக்கள் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் என பல்வேறு சத்துக்கள் இருக்குது ஒரு முட்டை சாப்பிட்டால் நூற்றி ஐம்பத்தி நூத்தி ஐம்பத்தி ஐந்து கலோரி ஆற்றல் கிடைக்குது ஒரே நேரத்தில் இரண்டு முட்டை சாப்பிட்டோம்னா ஒரு சராசரி மனிதருக்கு காலை உணவுக்கு தேவையான சக்தி கிடைச்சிரும் இன்றைய தினம் துரித உணவகங்கள்ல பல வகை வண்ண சுவையூட்டிகளையும் மசாலாக்களையும் எண்ணெய்களையும் கலந்து பலதரப்பட்ட முட்டை உணவுகளை தயாரிக்கிறாங்க முட்டையால கிடைக்கிற கொலஸ்ட்ரால் ஆபத்தை விட இந்த கலப்பு பொருள்களால் குடல் புற்றுநோய் உள்ளிட்ட ஆபத்துகள் வருவதுதான் பெரும் கவலைக்குரிய விஷயமாவே இருக்குதுன்னு சொல்லலாம் முட்டையை வேக வைக்காமல் பச்சையா குடிச்சோம்னா உடலுக்கு அதிக சத்து கிடைக்கும் அப்படின்னு ஒரு தவறான கருத்து இருக்கு குறிப்பாக குழந்தைகள் இளம்பெண்கள் தடகள வீரர்கள் உடலுக்கு வலு தரும் உடற்பயிற்சி செய்பவர்கள் விளையாட்டு வீரர்கள் தூக்குபவர்கள் போன்ற அதிக சத்தை பெறுவதற்காக பச்சை முட்டையை குடிப்பாங்க இதில் தான் ஆபத்தே இருக்கு குறிப்பா பார்த்தோம்னா ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கு இது கொடுப்பாங்க பச்சை முட்டையை குடிக்க கொடுப்பாங்க பச்சை முட்டையில் உள்ள வெள்ளைக்கருவில் என்னும் புரதச்சத்து இருக்கு இது முட்டையில் உள்ள பயோட்டின் என்னும் விட்டமினோடு இணையும் போது பயோட்டின் சத்து சிறுகுடலில் உறிஞ்சப்படுவது தடுக்கப்படுது அதே நேரத்துல முட்டையை வேக வச்சிட்டோம்னா அந்த வெப்பத்தில் அவிடின் அழிஞ்சிருமா இதன் பலனாக முட்டையில் உள்ள பயோட்டின் முழுமையாக உடலில் சேரும் அவிடின் சத்தை விட பயோட்டின் தான் நமக்கு முக்கியம் குறிப்பாக கூந்தல் வளர்ச்சிக்கு இது தேவை ஆகவே சாப்பிடுவது எப்பொழுதும் நல்லது நல்லதுலப் போன்ற பாக்டீரியா கிருமிகள் இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு முட்டையை அவிக்கும் போது அவை இறந்துவிடும் என்பதால முட்டையின் மூலம் டைஃபாய்டு வயிற்றுப்போக்கு போன்ற நோய் தொற்றுகள் ஏற்படுவதை தடுக்கலாம் இப்போது ஹார்மோன் ஊசி போட்டுதான் பெரும்பாலான கோழிகள் வளர்க்கப்படுது இந்த மருந்துகளின் பாதிப்பு பாதிப்பு இறைச்சியில் மட்டுமல்லாமல் முட்டையை இருக்கும் சாத்தியம் இருக்குது முட்டையை வேக வைக்கும் போது இந்த பாதிப்புகள் குறைந்துவிடும் இருந்தாலும் இருந்தாலும் நாட்டுக்கோழி முட்டைகளை வாங்கி பயன்படுத்துவது தான் மிகவும் சிறந்தது அதிலும் வேக வைத்து ச சாப்பிடுவது தான் மிக மிக சிறந்தது இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கிடையே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ